வணக்கம் டாக்டர் சலாவுதீன் சார். ஐ எம் டாக்டர் பாலகுகன், கிரேனிஃபேஷியல் சர்ஜன் சார். இந்த முகம் தலையில் இருக்க எலும்பு வளர்ச்சி குறைபாடு சிண்ட்ரம்ஸ் பேஷண்ட். இந்த ஒரு இந்தியன் பாப்புலேஷனில் 1 in 8000லேருந்து 1 in 10000 வரலையும் இந்த சிண்ட்ரம்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகுது சார். மூளை வளர்ச்சி குறைபாடு வந்து மூளைக்கு மேலே இருக்கிற கபால எலும்பு ஸ்கல் போன்ஸ் வந்து ஏர்லியாக ஃபியூஸ் ஆகிறதுனால வர்ற இந்த ட்ரைகனோசெஃபாலி, ஸ்கேஃபோசெஃபாலி இந்த மாதிரி சிண்ட்ரோம்ஸ்னால மூளை வளர்ச்சி வந்து தடைபடுது. பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து 1 இயர்க்குள்ளே 60-65% ஆஃப் பிரெயின் க்ரோத் முடிஞ்சிருது. திரும்பி செகண்ட் இயரில் அனதர் ஒரு 15% or 20% முடிஞ்சிருது. மீதி ரெஸ்ட் ஆஃப் த நம்மளோட லைஃப் பீரியடுக்கு தான் மீதி இருக்க பிரெயின் க்ரோத் ரீமாடல் ஆகுது இல்லை வளருதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட் இயரில் இருக்கிற மேக்ஸிமம் ஆஃப் பிரெயின் க்ரோத் தான் இது வந்து தலை எலும்பு இயர்லியாக ஃபியூஸ் ஆகிறதுனால கிரேனியோசினோஸ்டோசிஸ் இதனால் அவங்களோட பிரெயின் வளர வேண்டிய விகிதமும் ஐக்யூ லெவல் ஆஃப் த பேபியும் வந்து டோட்டலாக ரிட்டர்ட் ஆகுது சார். இதை நம்ம ஒரு ஃபஸ்ட் இயர்க்குள்ளேயே நம்ம ஆப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோன்னா பேபிஸோட ஐக்யூ லெவல் நார்மலாக இருக்குமா, இதை பற்றி உங்களோட கருத்து சார்?